வணக்கம் மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டக்கர் ஆண்களை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா ஆண்களுக்குள்ளேயும் ஆச்சரியங்கள் நிறைய இருக்குங்க அப்படிப்பட்ட பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக ஆண்கள் சராசரியா வாழ்நாளில் ஒரு வருஷத்தை பெண்களை உத்து பாக்குறதுல செலவு பண்றதா ஆராய்ச்சில கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான் ஓப்பனிங்ல பில்டப் எல்லாம் கொடுத்தேன் அதுக்கு ஆண்கள் சராசரியா வாழ்நாள்ல ஆறு மாசத்தை சேவ் பண்றதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்க என்ன விருப்பப்பட்டா பண்றோம் வெயில் காலத்துல சேவ் பண்ணா எவ்வளவு எரியும் தெரியுமா பெண்கள் சராசரியா ஒரு நாளையில ஒரு நிமிஷத்துக்கு பத்தொன்பது தர கன்சுமிட்றாங்க ஆனா ஆண்கள் வந்து பதினோரு தரம் தான் கன்சுமிட்டுவாங்க ஆமாங்க ஒரு விஷயத்த டெடிகேஷனோட கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப உத்து பாத்துக்கிட்டு அப்படி அப்படித்தானே இருப்போம் சிக்ஸ்டீன் சென்ச்சுரி வரைக்கும் ஹை ஹீல்ஸ் வச்ச ஷூவோ செருப்போ இது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃபேஷன்ற பேர்ல பேண்ட் சர்ட்டை எல்லாம் நம்மள்கிட்ட சேர்ந்து மாதிரி பெண்கள் ஹை ஹீல்ஸையும் உருவிட்டாங்க நம்ம இப்ப மீன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா மொரட்டு சிங்கிள் கல்யாணம் ஆகல ஜாலி அது இதுன்னு அந்த மாதிரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம நிறைய ஆண்கள் இத்தாலியில தான் அதிகமாக இருக்காங்கன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்க பேரண்ட்ஸோட சந்தோஷமா ஜாலியா இருக்காங்களாம் யூ பிளஸ்டு பீப்புள் பொதுவாக ஆண்கள் தனியாவோ இல்லை மற்ற ஆண்களோட நடக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக நடப்பாங்களாம் இதுவே பெண்களோட நடக்கும்போது அந்த வேகத்திலேருந்து ஏழு பர்சன்ட் ஸ்லோவாக நடப்பாங்களாம் அதாவது பெண்கள்கிட்ட ரசித்து பேசி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் எங்கள் வேகத்தையே குறைச்சிக்கிறோம் நாங்கள்லாம் தியாகிகள் காதலில் ஆண்கள் தான் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போமா குறிப்பாக பெண்கள்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு ஆண்கள் நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு சொல்லிடுவோமா ஆனா இப்ப பாக்குற பசங்கள்லாம் எல்லாம் பாக்குற பொண்ணுங்க எல்லார்ட்டையும் ஐ லவ் யூ சொல்றாங்களே அதுக்கு பேர் என்ன பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரெண்டு மடங்கு அதிகமாக வேர்க்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமாக உழைக்கிறோம் அதிகமாக வேர்க்குது ஐயோ ஆணாதிக்கம் சொல்லிடுவாங்களோ பெண்களை விட ஆண்களை தான் அதிகமாக வைரஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் ஆண்களோட டெஸ்டோஸ்டன் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருமாங்க காதல் வைரஸும் இதில் அடங்குமா ஆண்களோட தினம் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா நவம்பர் பத்தொம்பது தாங்க அந்த தினம் ஆண்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினத்தை செலிப்ரேட் பண்றாங்க இப்படி ஒரு தினம் இருக்கிறதே எனக்கு தான் தெரியும் குழந்தை பிறந்ததுன்னா ஆண்கள் சந்தோஷத்தில் குதிப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுல பத்து பர்சன்ட் ஆண்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க மன அழுத்தம் பண அழுத்தம் வேணா சொல்லலாம் மின்னல் அடிக்கும்போது போது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அஞ்சு மடங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு போட்டியா இன்னொரு மின்னலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தாக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்